إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نذلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இடத்தில் எந்த மனிதன் அதிகமாக தக்வாவை பெற்றிருப்பானோ அவன்தான் மிகவும் சங்கியான மனிதனாக இருப்பான். ஆண்களாக பெண்களாக, ஆண்கள் தான் சிறந்தவங்க அல்லது பெண்கள் தான் சிறந்தவங்க என்பது அல்லாஹிடத்தில் இல்லை. குரான்ல தெளிவாக இன்ன அக்ரமக்கும் இந்த அல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் மிகவும் சங்கையானவங்க அல்லாஹ்க்கு யார் கூட பயப்படுறாங்களோ அவர்கள் என்பதாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வதல சொல்லியிருக்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்துல எவ்வாறு ஆண்களை கொண்டு தீனுடைய ஹிதமத்தை அல்லாஹாக்கு சுபஹானஹு வதல எதிர்பார்க்கிறானோ அதே மாதிரிதான் உலகத்துல பெண்கள் மூலமாகவும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா தீனுடைய ஹிதமத்தை, இஸ்லாத்துடைய ஹிதமத்தை, இஸ்லாத்தை மேலோங்கிறதுக்காக வேண்டி பெண்களுடைய பணியை அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா எதிர்பார்க்கிறான். ஆண்கள் மாத்திரம்தான் தீனுடைய விடயங்கள், இஸ்லாமுடைய விடயங்கள், இஸ்லாத்த பரப்புற விடயங்கள் ஈடுபட வேண்டும் என்பது அல்லாஹுடைய பார்வையில இல்லை. எனவே உலகத்துல ஒரு ஐடியல் முஸ்லிமா, ஒரு சரியான, ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம் பெண்ணாக வாழ்வதாக இருந்தா என்னென்ன அம்சங்கள் அந்த பெண் கிட்ட இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கட்டாயம் விளங்கிருக்கோம். ஒவ்வொரு ஆணும் யோசிக்கணும், என் மனைவி கிட்ட இது இருக்கிறதா, அப்படி இல்லையா என் மனைவி கிட்ட நான் உண்டாக்க வேண்டும், என்னுடைய மகள் கிட்ட இல்லையா என்னுடைய மகள் கிட்ட நான் இதை உண்டாக்க வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் பார்க்கணும் எனக்கிட்ட இருக்கிறதா இல்லையா, நான் இந்த ஒவ்வொன்றும் எனக்கிட்ட உண்டாக்கிக் கொள்ள வேண்டும் என்று. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு எந்த விதமான கண்ணியமும் இருக்கல. ஜாஹிலியத்துடைய காலத்துல அல்லாஹ் இஸ்லாத் இறக்குவதின் மூலமாக அல்லாஹ் பெண்களுக்கு பெரியோர் கண்ணியத்தை அல்லாவே வழங்கினான். யோசிச்சு பாருங்க, முதலாவதாக இஸ்லாத்தை தழுவினது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஆண்கள்ல இருந்து, அதே மாதிரி பெண்கள்ல இருந்து ஹதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. முதலாவதாக நுபுவத்துடைய விஷயத்தை அல்லாஹ் விளங்க வச்சதே ஒரு பெண்ணுக்கு தான். எனவே இஸ்லாத்துக்கு முதலாவதாக நுழைஞ்சது ஒரு பெண். அந்த கண்ணியத்தை அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா பெண்களுக்கு வச்சிருக்கிறார். முதலாவதாக இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செஞ்சது சுமையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவங்க,
முதலாவது ஷஹாதத் ஒரு பெண்ணுக்கு தான் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வதஆலா வழங்கியிருக்கிறார். இஸ்லாத்தை உலகத்தில் பரப்புவதற்காக வேண்டி நாலு ஹலீஃபாக்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும், இந்த நாலு ஹலீஃபாக்களோட ரெண்டு ஹலீஃபாக்களுடைய ஹிதாயத்துக்கு சபபாக அல்லாஹ் வச்சது ரெண்டு பெண்களை தான். உமர் ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவங்களோட ஹிதாயத்துக்கு ஃபாத்திமா அவங்களோட சகோதரி ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவங்களையும், உஸ்மான் கனி ரதி அல்லாஹு தாலா அன்ஹு அவங்களோட ஹிதாயத்துக்கு அவங்களோட சாட்சியுடைய சபப அல்லாஹ் வச்சார். எனவே உலமாக்கள் செல்றாங்க, அந்த ஹலீஃபாக்களுடைய காலத்துல இஸ்லாம் எவ்வளவு பரவிச்சோ அதுல பாதி கூலி எல்லாம் பெண்களுக்கு தான் வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த அளவுக்கு ஆரம்ப காலங்கள் அல்லாஹாக்கு சுபஹானஹு வத்தாலா பெண்களை கொண்டு இந்த தீனுடைய வேலை அல்லாஹ் வாங்கியிருக்கிறான். ஒரு பெண் என்று சொல்றது வெறுமனே வீட்டுல ஆக்குறதுக்கு, உடுப்பு கழுவுறதுக்கு, புள்ளையில பாக்குறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வகையான மெஷின் அல்ல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என் சகோதரி இப்படி ஆகணும், என் மகள் இப்படி ஆகணும், என் தாய் இப்படி ஆகணும், என் மனைவி இப்படி ஆகணும். ஒவ்வொருத்தரும் யோசிச்சு தன்னுடைய பெண்களுடைய கேரக்டரை மாத்திரத்துக்கு முயற்சி செய்யும். குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வத்தஆலா நபிமார்களை பத்தி பேசக்கூடிய நேரத்துல வெறும் நபியை பத்தி பேசல, அந்த நபியோட தொடர்பாக இருக்கக்கூடிய பெண்களை பத்தியும் அல்லாஹ் பேசுறான். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, ஆனா அல்லாஹ் ரெண்டு பெண்களை பத்தி பேசுறான். இம்ராத்து இம்ரான், அந்த இம்ராத்து இம்ரான் அவங்களோட நேர்ச்சியை பத்தி, யா அல்லாஹ் எனக்கு ஒரு ஆம்புல புள்ள கிடைச்சா நான் பள்ளிக்கெண்டே வக்குஃப் பண்ணிடுவேன், இபாதத்துக்கெண்டே கொடுத்துடுவேன், அதுக்கு பின்னால பார்த்தா கிடைக்கிறது பொம்புல புள்ள. மரியம் அல்லாஹ் ஈசாவை பேசுற நேரத்துல இம்ராத்து இம்ரானை பத்தி பேசுறான், அவங்களோட மகள் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை பத்தி பேசுறான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவளை பத்தி பேசக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பெண்களை பத்தி பேசுறான். ஒரு நபிய வளர்க்கறதுக்கு எத்தனை பெண்களுடைய சப்போர்ட் இருக்குது என்பது அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா குர்ஆன்ல காட்டுறான். அந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சின்ன காலத்துல கொலை செய்யறதுக்காக வேண்டி ஃபிரௌன் திட்டம் போடக்கூடிய நேரத்துல அந்த உம்மு மூசா, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமோட தாயிட உள்ளத்துல நாங்க இல்ஹாமின் மூலமாக இறக்கினோம், தண்ணிய குழந்தைய போடுமாறு. ஒரு பெண்ணுக்கு இல்ஹாம் வாரதாக இருந்த எவ்வளவு பக்குவம் இருக்கணும். தண்ணீர போட்டாச்சா, இப்ப சகோதரிக்கு சரியான கவலை. ரெண்டாவது பெண்ணை பத்தி எல்லாம் பேசுறான், என்ற சகோதரர் மூசாக்கு என்ன நடக்க போகுது. அந்த தண்ணீர போகக்கூடிய அந்த பெட்டியை ஃபாலோ பண்ணி கொண்டு போறாங்க, பார்த்தா ஃபிரௌண்ட வீட்டுல பெய்து சேரது, அவ உள்ளுக்கு பெய்து ஹிக்மத்தான முறையில நடந்து தாய பால் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு மூசாவை வளர்க்கறதுக்கு எவ்வளவு பெண்கள். அதுக்கு பின்னால மதியனுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த மதியன்ல ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரெண்டு மகள்மார்கள் அந்த தண்ணி கொடுத்து கொண்டு தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டிய கிணத்துக்கு பேய்த்திருக்கிறாங்க. அந்த பெண்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த ரெண்டு பெண்கள்ல ஒரு பெண்ண மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க திருமணம் முடிச்சதை பத்தி சொல்றான். அது மட்டுமல்ல ஃபிரௌனுடைய மனைவியை பத்தி அல்லாஹ் சொல்றான், அந்த மூசாவை ஈமான் கொண்ட ஒரு பெண் தான் அந்த அந்த ஃபிரௌனுடைய மனைவி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு ஒரு நபியுடைய விஷயத்தை பேசுறதுக்கு நாலஞ்சு பெண்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். எனவே பெண்கள் என்று சொல்றது ஒதுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் அல்ல. இஸ்லாத்துல பெண்களுக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு இடத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தீனுடைய விஷயத்துல அல்லாஹ் பெண்களுடைய பணி அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா எதிர்பார்க்கிறான். ஒரு நபியுடைய விஷயத்துக்கு எத்தனை பெண்களை பத்தி அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா பேசுறான். உலகத்துக்கு எந்த நபியும் பெண்ணாக வரல, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா உலகத்துக்கு வந்த ஒவ்வொரு நபியும் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தவிர எல்லாமே பெண்கள் மூலமாக உலகத்துக்கு வந்தவங்க தான். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களோட உள்ளத்துல இருக்க வேண்டும், என் தாயை கொண்டு, என் மனைவியை கொண்டு, என் சகோதரியை கொண்டு, என் சாட்சியை கொண்டு, என் மாமியை கொண்டு எவ்வளவு தீனுக்காக வேண்டிய ஹிதுமத் செய்யணுமோ, எங்களோட குடும்பத்துல பெண்களும் அந்த காலத்துல பெண்களை போல ஆகணும் என்ற அந்த கவலை எங்களுக்கு கிட்ட இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த காலத்தை எடுத்து பார்த்தா நாம சொல்றோம் ஹைருல் குரூன், ஆக சிறந்த காலம், அது நபுவத்துடைய காலம். அதுக்கு பின்னால வந்து மூணு நூற்றாண்டுகள் என்பதாக சொல்றோம். சொன்னாங்க அதுக்கு பின்னால வந்த காலங்கள் என்று. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுடைய விஷயத்துல ரெண்டு ஹதீஸ்களை சொன்னாங்க, ரெண்டும் எக்ஸ்ட்ரீம் தான். ஒன்று சொன்னாங்க, நான் வஃபாத் ஆகினத்துக்கு பின்னால இந்த உம்மத்துக்கு விட்டு போகக்கூடிய ரெண்டே ரெண்டு ஃபித்னா, அதுல முதலாவது பெண்கள், ரெண்டாவது வஸ்துக்கள் என்பதாக சொன்னார்.
அடுத்தது பெண்களுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்தில் அல்லாஹ் படைச்ச ஒரு சிறந்த படைப்பு தான் மர்அத்துன் இம்ராஅத்துன் சாலிஹா, ஒரு சாலிஹான பெண் அல்லாஹ்ட ஆக சிறந்த படைப்பு என்பதாக குர்ஆன் ஹதீஸ்ல நபி அவங்க சொன்னாங்க. பாருங்க, ரெண்டும் எக்ஸ்ட்ரீமா இல்லையா? ஒன்றோ ஃபித்னா கூறிய பெண், அல்லது உலகத்தில் ஆக சிறந்த ஒரு படைப்பு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க முடிவு செய்யணும் இந்த ரெண்டுல நாங்க எதை எடுக்க போறோம். ஒன்றோ ஃபித்னாவாக ஆகுவோம், அப்படி இல்லாட்டி நாங்க எதாவது மாறுவோம், நாங்க உலகத்தில் ஆக சாலிஹான பெண்ணாக மாறுவோம். எனவே அந்த காலம் ஹைருல் குருன் என்று சொல்றதுக்கு காரணம், வெறுமனே ஆண்கள் உலகத்துல செஞ்ச தியாகங்கள், ஆண்கள் ஜிஹாதுக்கு போனது, ஆண்கள் அல்லட பாதல போனது, ஆண்கள் முஹத்தீஸ் ஆலிமாகினது இல்ல. பெண்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க, உலமாக்கள் எவ்வளவு கிதாப்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த காலத்துல குரானுடைய விஷயத்துக்கு பெண்கள் எவ்வளவு ஹிதுமத் செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்துல பெண்கள் முதலாவதாக படிக்கிறது எழுத்து துறைய, ஹேண்ட் ரைட்டிங் படிப்பாங்க. காரணம் என்ன? அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷின் ஒன்றும் இல்ல. இப்ப பாருங்க எவ்வளவு குரான்கள் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்குது. எனவே அந்த காலத்துல பெண்கள் என்ன செய்வாங்க, அழகான ஹேண்ட் ரைட்டிங் படிச்சு ஓய்வான நேரங்கள் கிடைச்சா போதும், தனக்கெண்டே வீட்டுல ஓதுறதுக்கென்று ஒரு குரான கையால் எழுதுவாங்க. எழுதுறது மட்டுமல்ல, திருமணம் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் எத்தனையோ குரான் எழுதிருப்பாங்க. அதுல ஒன்று எடுத்துட்டு தங்கத்தால கவர் ஒன்று போட்டு அதை தான் டௌரியாக மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போவாங்க. குர்துபால கிட்டத்தட்ட 150 மேல பெண்களை நியமிச்சிருந்தாங்க. என்னத்துக்கு? குரான் எழுதுறதுக்காக வேண்டி. அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷினை போல பாவிச்சாங்க பெண்களை, குரானுடைய ஹிதுமத்துக்காக வேண்டி பெண்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தான் முதலாவதாக தன்னுடைய வீட்டுல ஒரு மதரசாவை போல, லேடிஸ் மதரசாக சொல்லுவாங்க, முதலாவது ஆதாரம் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அவங்க வீடு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 300 மேல மாணவ மாணவிகள் இருந்தாங்க. மாணவிகள் திரைக்கு இங்கால, மாணவர்கள் திரைக்கு அங்கால இருப்பாங்க. அதுல ஒரு மாணவி தான் ஹஃப்ஸா பின்த் ஸீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. அவங்க ஹஃப்ஸா பின்த் ஸீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க 12 வயசுல ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட ஹிஃப்ல முடிச்சிட்டாங்க. குரான படிச்சது மனனம் செஞ்சது மட்டுமல்ல, குரான ஹிஃப்லும் செஞ்சு அதனுடைய விளக்கத்தையும் படிச்சாங்க. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, அந்த காலத்துல குரானுடைய விஷயத்துல இருந்த ஆகப்பெரிய அறிவாளி ஹஃப்ஸா பின்த் ஸீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. சிலவங்க சொல்றாங்க ஹசனுல் பசரிய விட இவர் சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க இல்முடைய விஷயத்துல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அவருடைய சகோதரர் தான் முஹம்மத் பின் சீரின். உலமாக்களுக்கு தெரியும், கனவுகளுக்கு விளக்கம் சொல்ற விஷயத்துல ஆக சிறந்த ஆலிம் அவர் தான். அவங்களோட சகோதரி தான் ஹஃப்ஸா பின் சீரின். இவர் பாடம் நடத்துற நேரத்துல மாணவர்கள் ஏதாவது குரானை பத்தி கேட்டா சொல்லுவாங்க, குரானுடைய விஷயத்துல ஆக சிறந்த அறிவாளி என்ற சகோதரி, இந்த கேள்வி என் சகோதரி கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க என்று சொல்லுவாங்க. இல்மு மட்டும் இல்ல, ஹிஃபுல் மட்டும் இல்ல, எவ்வளவு பக்குவம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் பாதி குர்ஆன் இரவில நின்று தொழுவிச்சு ஓதுவாங்க. ஒவ்வொரு நாளும் அடிமை பெண் கிட்ட கேட்கப்படுவது, உங்களோட எஜமாட்டிய பத்தி கொஞ்சம் செல்லுங்களே, ஹஃப்ஸா பின்த் ஸீரீனை பத்தி சொல்றாங்க, ஹஃப்ஸாவை போல ஒரு சிறந்த பெண்ணை நான் உலகத்துல கண்டதே இல்ல, ஆனா அவ ஒரு ஏதோ பாவத்தை செஞ்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். கேட்டா ஏன் அப்படி சொல்றீங்க? சொன்னாங்க, ஏனென்றா அவ இரவில் அழக்கூடிய அழுக இருக்குது, எங்கிட்ட உள்ளம் சொல்லுது அவ ஏதோ பாவம் செஞ்சு தௌபா கேட்கிறா, மன்னிப்பு கிடைக்கலையோ, அந்த அளவுக்கு அழக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாள். கிதாப்ல எழுதுறாங்க ஹஃப்ஸா பின்த் ஸீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவங்க கிட்டத்தட்ட 33 வருடங்கள் தன்னுடைய வீட்டை மஸ்ஜித் ஆக்கி கொண்ட பெண்மணி. என்ன சொல்றான், ஆயத்தை ஹயாத்தாக்கினா 33 தன்னுடைய வீட்டை மஸ்ஜித் ஆக்கி கொண்டா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, யோசிச்சு பாருங்க, அந்த பெண் அந்த காலத்தில் எவ்வளவு ஒரு சிறந்த பெண்ணாக இருந்திருப்பான். குரானுடைய அறிவு, குரானுடைய ஹிஃபல், குரானுடைய இபாதத், அல்லாஹுடைய பயத்துல அழுக, வீட்டை ஹயாத்தாக்குறது மஸ்ஜித போல, எவ்வளவு சிறந்த விடயங்கள் ஒரு பெண் கிட்டால வெளியாக. அது மட்டும் இல்ல, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, தபகாத்துல் முஃபஸ்ஸிரீன் என்ற கிதாப்ல எழுதுறாங்க அபுல் ஃபரஜ் அப்துல் வாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தஃப்சீர் ஒன்று எழுதுறாங்க குரானுக்கு இன்டர்பிரிட்டேஷன், கிதாபுல் ஜவாஹிர் என்று. கிட்டத்தட்ட 30 வால்யூம்ஸ் குரானுக்கு இன்டர்பிரிட்டேஷன் விளக்கம் 30 வால்யூம்ஸ் எழுதினான்.
அதே கிதாப்ல எழுதுனாங்க. அந்த 30 பாகங்களும் அந்த முசன்னிஃப் ரஹிமஹுல்லா ஆத்தருடைய மகளுக்கு மனனமா இருந்துச்சு எழுதுறாங்க. குரான் மட்டுமல்ல குரானுடைய தஃப்சீர் மனனமாக இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய மகனை, அந்த பெண்மணி தன்னுடைய மகனை தன்னுடைய சகோதரர்கிட்ட தஃப்சீர் படிக்க அனுப்புவாங்க. படிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு கேட்பாங்களாம், ஏஷ் ஃபஸ்ஸர் அலியாவும், இன்றைக்கு என்ன சகோதரர் என்ன படிச்சு தந்தார். மகன் சொல்லுவார், உம்மா இந்த ஆயத்தை படிச்சு தந்தாங்கன்னு சொன்னா போதும், இவ விளக்கங்களை ஸ்டார்ட் பண்ணுவா, இந்த ஆயத்துக்கு இந்த விளக்கத்தை சொன்னாரா, இந்த ஆயத்துக்கு இந்த ஹதீஸ கோட் பண்ணினாரா, இந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்தை காட்டினாங்களா, பல கேள்விகளை கேட்டு படிச்சு கொடுப்பான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இல்முடைய கோட்டைகளாக அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்க. குரான் மட்டுமா, ஹதீசுடைய துறை எடுத்து பார்த்தாலும் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி வருவது, அவங்க ஹதீசுடைய பாடத்தை நடத்தக்கூடிய நேரத்துல ஒரு திரைக்கு பின்னால தன்னுடைய குடும்பத்துல சேர்ந்த பெண்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. திரைக்கு பின்னால ஆண்கள் ஹதீசுடைய பாடத்தை வாசிப்பாங்க. எப்ப வாசிப்புல தவறு நடக்குதோ திரைக்கு பின்னால் உள்ள பெண்கள் ஒரு கம்பு எடுத்து அடுத்த கம்புக்கு டக் டக் டக்குன்னு அடிப்பாங்க. அப்ப ஆண்களுக்கு விளங்கும், ஓஹோ வாசிப்புல என்னமோ தவறு நடந்திருக்கிறது, பெண்கள் அங்கிருந்து திருத்துறாங்க. அந்த அளவுக்கு அல்ல அறிவை கொடுத்திருந்தான். அபூ ஹிரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனோட மகளுக்கு கண் விளங்குது இல்ல. அபூ ஹிரான் தபகாத்துல் ஹனாபிலால வருது, சொல்றாங்க இந்த மகளுக்கு கண் விளங்குது இல்ல, ஆனா புகாரி முஸ்லிம் திருமிதி நசாயி இப்னு மாஜா அபூ தாவூத் சஹீஹ் ஆறு கிதாபுகள், இந்த ஆறு கிதாப்ல உள்ள எல்லா ஹதீஸும் பாடும் என்பதாக. கண் விளங்காத ஒரு பெண். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஹதீஸுக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாங்க அந்த காலத்துல பெண்கள். அவ்வளவு பெரிய அறிவல்லா கொடுத்தாங்க. யாரெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஓதுவாங்களோ எங்களுக்கு தெரியும், அவங்களோட ஒரு முக்கியமான ஹதீஸ் கிதாப் தான் தஹாவி ஷரீஃப் கிதாப், அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா எழுதின கிதாப். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, கிதாப்ல எழுதுறாங்க. இந்த கிதாப் எப்படி உண்டாகிச்சேன்டா, அபு ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா வீட்டுல ஹதீஸ் பாடத்தை நடத்துவாங்க பெண்களுக்கு. எத்தனையோ வருடங்களுக்கு பின்னால மகள் வந்து சேர்த்து, வாப்பா நீங்க படிச்சு தந்த ஹதீஸ்களை நான் கோர்வை செஞ்சு ஒரு கிதாப் செஞ்சிருக்கிறேன் என்று வாப்பாக்கு கொடுக்குறாங்க. வாப்பா வெளியாக்கின கிதாப் தான் அந்த தஹாவி கிதாப். நாங்களும் அந்த கிதாப் பாகிஸ்தான் ஓதுற நேரத்துல படிச்சோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், உலமாக்கள் எழுதுறாங்க, யாரெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல ஆலிமாகறாங்களோ அவங்கட ரூஹானி ஒரு உஸ்தாதா தான் அந்த அபு ஜாஃபர் தஹாவி உடைய மகள் என்பதாக எழுதுறான். எங்கடம் ரூஹானி உஸ்தாத் தான். ஒரு பெண்ணுடைய டேலண்ட பாருங்க, இவ்வளவு விஷயங்களை அவ சாதிச்சா. அம்மா ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அண்ணாவங்க பெண்களுடைய விஷயத்துல 2210 ஹதீஸ்களை ரிவாயத் செஞ்ச பெண். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஆயிஷாவை சின்ன வயசுல திருமணம் முடிக்கிற ஒரு நோக்கமும் அதுதான். ஏன் அவசரமாக பாடமாக்குவாங்க, விஷயங்களை அவசரமா கிரகிப்பாங்க, அந்த அடிப்படையில கல்யாணம் முடிக்கிறாங்க. உமர் ரதி அல்லாஹு தாலா அவங்களோட ஹிலாஃபத்துல சொல்றாங்க, சுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தா கடைசி முடிவு ஆயிஷா சொல்லட்டும் என்பதாக சார் ரதி அல்லாஹு அன்ஹா. உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா அவளை பத்தி வரோது 500 சொச்சம் ஹதீஸ்களை ரிவாயத் பண்ணி நிக்கிறாங்க. அவட ஃபத்வா கிதாப் ஒன்றே உள்ள மக்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. உம்மு சலமாவுடைய வேர்டிக்ஸ் ஃபத்வாக்க. நபியுடைய மனைவிமார்கள் இல்முடைய கடல்களாக இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா இந்தியா பாகிஸ்தான்ல எல்லாம் மௌலவி ஆகிறதுக்கு கடைசி வருஷத்துல தான் மிஷ்காத் என்ற கிதாபை படித்து தருவாங்க. தௌரக்கு முன்னால காரி தையீப் ரஹிமஹுல்லா அவங்க சொல்றாங்க, இந்த மிஷ்காத் என்ற கிதாப நான் ஓதினது என் வீட்டுல வாப்பம்மா கிட்ட என்பதாக சொல்றான். நாங்க மதரசால கடைசி வகுப்புல ஓதுற கிதாப காரி தையீப் மௌலானா காசிம் நானூத்வி ரஹிமஹுல்லாவுடைய புள்ளேல் சொல்றாங்க, நான் இதை ஓதினது வீட்டுல என்ன வாப்பம்மா கிட்ட என்று சொல்றாங்க. யோசிங்க, காசிம் நானூத்வி இவங்க எல்லாம் ஒரு 100-150 வருடங்களுக்குள்ள உள்ளவங்க தான். இந்த நேரத்துல 100-150 வருடங்களுக்குள்ள உள்ளவங்க அந்த பெண்கள் அந்த நேரத்துல எவ்வளவு இல்முள்ளவங்களாக இருந்தா யோசிச்சு பாருங்க. வீட்டில் அந்த கிதாப் ஓதி கொடுக்கிறதா இருந்தா எவ்வளவு பெரிய ஒரு திறமை அந்த பெண்ணுக்கு இருக்கிறதா இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இல்ல ஃபிக்ஹுடைய விஷயத்துல எவ்வளவு அறிவாளிகளாக இருந்தாங்கடா. துஹ்ஃபத்துல் ஃபுகஹா என்ற ஒரு ஹனஃபியாக்களுடைய உசூல் ஃபிக்ஹ் கிதாப், அந்த துஹ்ஃபத்துல் ஃபுகஹா என்ற கிதாப் எழுதினது அலாவுத்தீன் சமர்கந்தி ரஹிமஹுல்லா. இந்த கிதாப் எழுதினத்துக்கு பின்னால அவருடைய மாணவர்
அல்லாமா காசானி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த துஹ்ஃபத்துல் ஃபுகஹாவுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கிதாப் உண்டு, விளக்கம் உண்டு, எழுதுறாங்க, ஷரஹ் உண்டு. அதனுடைய பேர் தான் பதாயோ சனாயா, ஹனஃபியாக்களுடைய முக்கியமான ஒரு ஃபிக்ஹ் கிதாப். அது எழுதினதுக்கு பின்னால உஸ்தாதுக்கு வந்த சந்தோஷம், செல்றாங்க இதுக்கு பரிசு, நான் எந்த மகள் ஃபாத்திமா உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறேன். எவ்வளவு அரசர்கள் கேட்டு வராங்க கல்யாணம், சொன்னாங்க இல்ல இந்த மாணவனுக்கு தான். எவ்வளவு அறிவாளி என்றா கிதாப் எழுதுறாங்க, அந்த வீட்டுக்கு யாரு சரி ஃபத்வா கேட்டு வந்தா அந்த ஃபத்வாட ஒரு துண்டு மாப்பிள்ள எழுதிருப்பாங்க, ஒரு துண்டு மாமா எழுதிருப்பாங்க, ஒரு துண்டு இந்த பெண்மணியும் எழுதி சைன் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவ்வளவு ஃபிக்ஹ் அந்த வீட்டுக்குள்ள இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், இப்ப நாங்க யோசிக்கணும், நாங்களும் இந்த காலத்துல பெண்களா இருக்கிறோம். தனக்கு சுத்தம் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தாவே அவருக்கு தெரியா. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு அறிவுள்ள பெண் என்றா, ஒரு பெண்ணுடைய ரத்தத்தை பார்த்து சொல்லுவா, இது எந்த ஹைல், எத்தனை நாளுடைய ஹைல், இது நோயா இஸ்திஹாலவா, அந்த அளவுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருந்த. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எனவே அந்த காலத்துல நாங்க சொல்றோம், ஆக சிறந்த காலம் அதுதான் என்று. சிறந்த காலம் என்று செல்றதுக்கு காரணம் விளங்கிக் கொள்ளுங்க. நபி அவங்க என்ன சொன்னாங்க, பெண்கள் ஒன்றோ உலகத்துல ஆக சிறந்த படைப்பாக இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி ஃபித்னாவாக இருப்பாங்க. அந்த காலத்துல பெண்கள் அப்படி இருந்ததின் காரணமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அவ்வளவு அழகான ப்ரொடக்ட்களை அல்லாஹ் வெளியாக்கினார். வேண்டிய உலமாக்களை எடுத்து பாருங்க, அந்த காலத்துடைய இல்லா மாஷா அல்லாஹ், சில உலமாக்களை தவிர அதிகமான உலமாக்களுக்கு பின்னணியில இருக்கிறது பெண்களுடைய பேக்கப் தான். பெண்களுடைய பேக்கப் இல்லாம ஒரு ஆலிம் தனியாக முன்னுக்கு வந்தது என்றது அது தூரமான விஷயம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் 7 வயசுல குர்ஆன மனனம் செஞ்சேன், 9 வயசுல நான் முஅத்தா மாலிக மனனம் செஞ்சேன். யோசிச்சு பாருங்க, அந்த பெண்ணுடைய தியாகம், யத்தீமாக பிறந்த புள்ள கஸ்ஸல பிறக்கிறாங்க, பிறந்ததுக்கு பின்னால ஏண்ட மகண்ட இல்முக்காக வேண்டி அந்த புள்ள எடுத்துக்கொண்டு ஹிஜாஸுக்கு போறாங்க. ஆக சிறந்த அரபு இருக்கக்கூடிய ஏரியால பெய்த்து புள்ளைய வைக்கிறாங்க. அரபில அல்லாஹ் பெரிய ஒரு பாண்டியத்தியம் இமாம் ஷாஃபிஈக்கு கொடுக்கிறாங்க. கேக்குறாங்க, இவ்வளவு பெரிய மெமரி பவர் என்ன? சொல்றாங்க, என்னுடைய தாயுடைய பக்குவம், வுது இல்லாம பால் கொடுத்தே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த காலத்துல பெண்கள் ஒரு புள்ளைக்கு தாய் அல்ல, ஒரு கம்யூனிட்டிக்கு தாயாக இருந்தாங்க. இமாம் ஷாஃபியுடைய மதஹப் எவ்வளவு உலகத்துல ஃபாலோ பண்றாங்க, ஸ்ரீலங்கால, ஜோர்டான்ல, சிரியால, மிசர்ல, எத்தனை நாடுகள், ஒவ்வொன்றுக்கும் கூலி அந்த பெண்ணுடைய கபருக்கு போய் சேருமா இல்லையா? அந்த பெண்ணுடைய பேக்கப் தான் அந்த மனிதனை இமாமாக மாத்திச்சு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பிறக்க கொல குருடனாக பிறக்கிறார், குருடன், கண் விளங்காதவர். இந்த காலத்துல குரானுக்கு அடுத்தாக ஆத்தென்டிக் கிதாப் சஹீஹ் புகாரி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகள், அந்த பெண்ணுடைய துவா கவலை, இப்ராஹிம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களை ஒரு நாள் கனவுல காண்றாங்க, சொல்லப்படுவது, ஏ பெண்மணியோட துவா வல்ல கபூல் செஞ்சிட்டான். எலும்பி பார்த்தா குருடனாக இருந்த மகனுக்கு அல்ல பார்வை கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணுடைய பிடிவாதம், நான் துவா கேட்டு ஏந்த மகனுக்கல்ல பார்வையை தந்துட்டான், இந்த பார்வை நான் பாதுகாப்பேன் என்ற பிடிவாதம் தான் முஹம்மத் பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை இமாம் புகாரியாக மாத்திச்சு. சொல்றாங்க, எனக்கு 600,000 ஹதீஸ் பாடம் என்று சொல்றான். 600,000 ஹதீஸ் பாடமாகறதுக்கு பின்னணி யாரு? ஒரு பெண்ணுடைய தியாகம். கண் பார்வையும் இல்ல, துவா கேட்டு கண் பார்வையை வாங்கி கொடுத்து யத்தீம் என்று தான் நினைக்கிறேன் அவங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக், இந்த ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, எனக்கு அதபுகளை படிச்சு தந்தது, ஒழுக்கத்தை படிச்சு தந்தது என்னுடைய தாய் தான். அந்த தாயுடைய சொஹ்பத் தான் என்னை இவ்வளவு பெரிய தூரத்துக்கு கொண்டு போச்சு. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு பெரியோரு ஃபகீஹ் ஆகவும் இருந்தாங்க, ஒரு பெரியோரு வலி ஆகவும் இருந்தாங்க. ஏன் செல்றேன்னா, நாங்க இந்த காலத்துல சொல்றோம், எங்கட புள்ளையில பாருங்களே, நான் செல்றேன், எங்கட பெண்களை பாருங்களே, எங்கட பெண்களை பார்த்து, அந்த பெண்களை பார்த்துதான் எங்கட புள்ளேல். அதன் ஒரு 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 கவிதையில சொல்றாங்க, ஹை ஹாத் ஹை ஹாத் ஐயத் ஜமானு பிமிஸ்லிஹி இன்ன ஜமான பிமிஸ்லிஹி லபகீலு. செல்றாங்க, அந்த காலத்துல அந்த படைப்புகளை பாருங்க, உண்மையாகவே சொன்ன எங்கட பெண்கள் மலடியாக இருக்கிறாங்க, பெரனாக இருக்கிறாங்க. இப்படியா கொஞ்ச புள்ளையில பெத்தெடுக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருக்கிறாங்க, எப்படியா கொஞ்ச ஒரு காலம் அது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மஹுல்லாஹ் அவர் ஒரு பெரிய ஒரு ஃபகீஹ்.
அவர் தொழுவிக்க கூடிய நேரத்தில் அவருடைய சகோதரர் பின்னுக்கு தொழ மாட்டார். இது சில மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளிகேஷன். என்ன இமாம் கஸ்ஸாலி தொழுவிக்கிற நேரத்தில் சகோதரர் பின்னுக்கு தொழுகிறார் இல்ல? அந்த நேரத்தில் பாருங்க, அந்த நேரத்தில் அவர் ஃபகீஹாக இருந்தார், பெரியோரு வலியாக அந்த நேரத்தில் இருக்கல்ல. அந்த நேரத்தில் மக்கள் கேட்கிறாங்க, என்ன இமாம் கஸ்ஸாலி நீங்க தொழுவிக்கிற நேரத்தில் பின்னுக்கு உங்களோட சகோதரர் தொழுகிறார் இல்லே? அந்த நேரத்தில் விசாரிக்கப்பட்டுச்சு. அவர் காரணம் சொல்றாரு இல்ல, உம்மை கூப்பிட்டான், உம்மை கூப்பிட்டான், சொன்னாங்க ஏன் நீ தொழுகிற இல்ல, சரி தொழுவோமே, தொழுந்துட்டார். ஒரு நாள் தொழுந்துட்டார், அடுத்த நாள் பார்த்தா மறுவ தொழாம இருக்கிறார். அதுக்கு பிறகு உம்மை கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன மகான் விஷயம், ஏன் கஸ்ஸாலி தொழுவிக்கிற நேரத்தில் நீ தொழாம இருக்கிறாய் பின்னுக்கு? சொன்னாங்க, தாயே அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய பக்குவத்தை தந்திருக்கிறான் என்றா, கஸ்ஸாலி தொழுவிக்கிற நேரத்தில் நான் அவருடைய உள்ளத்தை பார்க்கிறேன், இங்கிருந்து அவருடைய உள்ளம் இருக்கிறதே தொழுகையில இல்லை, அவருடைய உள்ளம் ஒவ்வொரு ஃபிக்கு மசாயல்களுக்கு போகுதுன்னு சொன்னோம். நாங்களும் தக்பீர் கேட்டினா நாங்க ஃபிக்கு மசாயலில் கோல்ஃபேஸ் போறோம், அங்க போறோம், நேக்ரா போறோம், அவருடைய உள்ளம் ஒவ்வொரு. எனவே அப்படி ஒருத்தருக்கு பின்னுக்கு நான் தொழ விருப்பம் இல்லைன்னு சொன்னான். உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க, தசவுஃப்ல ஆக பெரிய ஒரு பாடம் தான் அடுத்தவன் குறைகளை பார்க்க கூடாதுன்றது. சொன்னாங்க, மகனே அவனுக்கு பார்க்க நீ எவ்வளவு பெரிய குறவுள்ளவன், நீ என்னத்துக்கு அவன் உள்ளதை பார்க்க போகணும்? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இந்த பெண்ணுடைய பக்குவத்தை பாருங்க. இமாம் கஸ்ஸாலிய போல ஒரு ப்ரொடக்ட உலகத்துக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு பெண்ணுடைய பக்குவம், அவ்வளவு பக்குவமான ஒரு பெண். அவுலியாக்களோட தலைவர் யாரு, உலமாக்கள் எழுதினாங்க கிதாப்ல, அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள வலி ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான நசீஹத் கொடுத்தது தாய் தான். சொன்னாங்க, மகனே எந்த நேரத்திலையும் போய் பேசாதே, கள்ள கோஷ்டி பிடிக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, என் உடம்புல இந்த இடத்துல பணம் இருக்குது, கேட்கிறாங்க ஏன் உண்மை சொன்னீங்க? சொன்னாங்க, ஏண்ட தாயுடைய நசீஹத் வாழ்க்கையில போய் பேசாத, அல்லாஹ் பார்க்கிறான். அந்த அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனைய சின்ன காலத்துல உண்டாக்கினது தாய் தான். அந்த காலத்தில் உலமா, அந்த காலத்தில் முஃபஸ்ஸிரீன்களை உண்டாக்கினது பெண்கள், அந்த காலத்தில் முஹத்தீஸீன்களை உண்டாக்கினது பெண்கள், அந்த காலத்தில் ஃபுகஹாக்கள் உண்டாக்கினது பெண்கள், அந்த காலத்தில் அவுலியாக்கள் உண்டாக்கினது பெண்கள், அந்த காலத்தில் குதுபுகளை உண்டாக்கினதும் பெண்கள் தான். அவங்களோட பேக்கப்பை பாருங்க, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஃபதுஹுல் பாரி, புகாரிக்கு ஆக பெரிய விளக்க கிதாப் எழுதினவர், கிட்டத்தட்ட 16-17 வால்யூம்ஸ் செல்றாங்க. நான் ஆரம்ப காலத்துல ட்ரக் மாறி இருந்தேன், எனக்கு அவ்வளவு பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்கல, என் சகோதரி என் சிஸ்டர்ட ஊக்குவிப்பு தான் நான் இவ்வளவு பெரிய ஒரு ஆலிமாக மாறினேன். இவ்வளவு பெரிய ஆலிம் இமாம் ஷாஃபியுடைய மதஹப்ல ஒரு பெரிய ஒரு முஹத்தீஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி செல்லங்க சிஸ்டர். ஏன் இந்த சம்பவங்களை செல்றேன் என்ன, ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய ஒரு சம்பந்தம் இருக்கதான் செய்யும். ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் உண்டாகிறது கஷ்டம். ஒரு ஆண் மூலமாக இவ்வளவு சேவைகள் உண்டாகிறது, அந்த பெண்ணுடைய ஏதோ ஒரு சப்போர்ட் தான். அது தாயாக இருக்கட்டும், அது சகோதரியாக இருக்கட்டும், அது சாட்சியாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய சப்போர்ட் இருக்கதான் செய்யும். யாரையும் எடுத்து பாருங்க, குதுபுத்தீன் புக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே, 3 வயசுல தாய் மதரசாக்க போடுறாங்க. 3 வயசுக்கு தாய் மதரசாக்கு போட்ட நேரத்துல உஸ்தாத் முதலாவதாக படிச்சு தாரார், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குதுபுத்தீன் புக்தியார் அவுதுல இருந்து ஆரம்பிச்சு 10 ஜுசுக்களை ஓதி காட்டுறாங்க. உஸ்தாத் ஆச்சரியப்படுறார், சொல்றான் 3 வயசு 10 ஜுசு பாடம் எப்படி குதுபுத்தீன்? சொன்னாங்க, என் தாய் ஒரு ஹாஃபிலா இல்ல, 2 ரிவாயத்துல வருவது, ஒன்றுல வருவது ஹாஃபிலா, அண்ட் இன்னொரு ரிவாயத்துல வருவது என் தாய்க்கு 14 ஜுசு 14 ஜுசு பாடம். என் தாயனே தாளாற்ற நேரத்துல, பால் கொடுக்கற நேரத்துல, தீத்துற நேரத்துல, ஊட்ட கூட்டுற நேரத்துல ஓதிக்கொண்டேதான் இருப்பா. கேட்டு கேட்டு 14 ஜுசு எனக்கும் பாடம், ஆனா குரான் ஓதி பார்த்து ஓதுறதுக்கு தெரியாது, அதுதான் என் உண்மை மதரசாக்கு அனுப்பினான்னு சொல்றான். அதுதான் மதரசாக்கு வந்து பார்த்து ஓத தெரியா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே, யோசிங்க அந்த வீட்டுல எவ்வளவு பெரிய சூழல். வீட்டுல சும்மா இருந்தாவே ஹாஃபில் ஆகணும், வீட்டுல இருக்கக்கூட ஹாஃபில் ஆகணும். அல்லாஹ் அவ்வளவு ஒரு சிறந்த காலமாக அந்த காலத்தை வச்சான். முஈனுத்தீன் சிஷ்தி ரஹிமஹுல்லா, சிஷ்தியா தரீக்காவுடைய பெரியோரு ஷேக் முஈனுத்தீன் சிஷ்தி ரஹிமஹுல்லா பத்தி எங்களுக்கு தெரியும், ஃபசாயிலே அமால்ல எழுதுறாங்க. ஒரு பிரயாணம் செய்யறாங்க, அந்த பிரயாணத்துல மோர் தென் 90,000 மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. துஹ்ஃபாய் தாலிபாத் ஒரு முஅல்லிமாத் என்ற கிதாப்ல எழுதுறாங்க,
அந்த முஹைனுத்தீன் சிஷ்டி ரஹிமஹுல்லா அவங்க சஃபர் போகக்கூடிய நேரத்தில் 70,000 ஹிந்துக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரோம். 12,000 முஸ்லிம்கள் பாவங்கள் செஞ்சு கொண்டிருந்தவங்க இவருடைய பிரயாணத்தில் தௌபா செஞ்சு அப்படியே மீள்றாங்க. இந்த பிரயாணம் முடிஞ்ச பிறகு உட்கார்றார் வீட்டுக்கு போயிட்டு, சரியான சந்தோஷம், சரியான சந்தோஷம். கேட்கிறாங்க தாய், மகனே இவ்வளவு சந்தோஷம் அறிகிறாய். சொல்றாங்க தாயே, என்னைய கொண்டு அல்லா 70,000 ஹிந்துக்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க ஒரு சஃபர்ல, 12,000 மக்கள் தௌபா செஞ்சாங்க, அதுதான் சந்தோஷம் அறிகிறான். அல்ல இவ்வளவு பெரிய வேலை வாங்கினான். சொன்னாங்க மகனே, இது ஓண்ட திறமை இல்ல, என்ன திறமை தான். சொன்னாங்க ஏன் தாயே? சொன்னாங்க உனக்கு பால் கொடுக்கிற நேரத்துல என் உள்ளமே சொல்லி கொண்டிருந்துச்சு, துவா கேட்டுச்சு, யாழ்ல என் மகனை வச்சு நீ தீன ஹயாத்தாக்கு யாழ்லா, அந்த துவா தான் அல்ல இன்றைக்கு கபூல் செஞ்சிருக்கிறான் என்று. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்துல ஆக சிறந்த காலம் என்று நாங்க சொல்றோம். காரணம் என்ன? அந்த காலத்துல பெண்கள் சிறந்தவங்களாக இருந்தாங்க, பக்குவமானவங்களாக இருந்தாங்க, பேணுதல் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க மலடியாக இருக்கல இப்படி சீதேவிகளை பெற்றிருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வம் உள்ள பெண்களாக இருந்தாங்க. அவர்கள் மூலமாக அல்லாஹ் உலகத்துல பெரிய பெரிய உலமாக்கள் உண்டாக்கினார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே ஒரு காலம் மாறுறதாக இருந்தா ஆக முக்கியம் என்ன? அந்த காலத்துடைய பெண்களை மாத்துறது. விளங்கி கொள்ளுங்கோ, யஹூதி நசராக்களுடைய ஆக பெரிய திட்டம் தான் வாலிபர்கள், அதே மாதிரி பெண்கள். ஆண்கள் இல்ல, வாலிபர்களை டார்கெட் பண்ணுவாங்க, பெண்களை டார்கெட் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள பெண்கள் எல்லாத்தையும் வெளியே போட்டுட்டாங்க. ஹியூமன் ரைட்ஸ் என்ற விதி நேரத்துல அமைப்புல பேசுறாங்க. அந்த காலத்துல பெண்கள் இவ்வளவு சேவை செஞ்சாங்க தான், அதுல கருத்தவங்க எல்லாம் பஜார்ல இறங்கி ஹோபா என்று செஞ்சாங்க. இல்ல, மரத்துடைய வேற போல இருந்தாங்க. ஒரு மரத்துடைய ரூட் இருக்குது, பூமிக்குள்ளதான் இருக்கும். எவ்வளவு உள்ளுக்கு போகுதோ அந்த அளவுக்கு உறுதியாகும், எவ்வளவு மறைவாக இருக்குமோ அவ்வளவு மரம் செழிப்பாக இருக்கும். அந்த காலத்துல பெண்கள் மறைவாக இருந்து வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய சிறந்த படைப்பு ப்ரொடக்ஷன் உண்டாக்கினார். அந்த மரம், இஸ்லாமிய மரம் முழு உலகத்திலும் வளர்ந்துருந்துச்சு. பெண்கள் எங்கிருந்தாங்க? வீட்டுக்குள்ள இருந்தாங்க, மறைஞ்சிருந்தாங்க, பர்தாவோட இருந்தாங்க, பக்குவமா இருந்தாங்க, பேணுதலா இருந்தாங்க. அந்த காலத்துல ஆட்சியில உள்ள பெண்களும் பக்குவம் தான். ஜெய்புன் நிசா பெரிய ஒரு ஹலீஃபாவுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவ ஆலிமாவாகவும் இருந்தாங்க, எவ்வளவு பக்குவம் என்று பாருங்க. அவ யாருமே கண்டதில்லை, அவ யாருமே கண்டில்ல. ஆண்கள், மஹரம் இல்லாத ஆண்கள். ஒரு நாள் அவ வீட்டுல மேல் மாடியில குளிச்சு தன்னுடைய முடிய வாரி இருக்கிறாங்க, என்னத்துக்கு? காயறதுக்காக வேண்டி. அப்படியே திரும்புற நேரத்துல பார்த்தா ஒரு 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 செக்யூரிட்டியா இருக்க உள்ளவர் அப்படியே மேல வந்து டக்குன்னு திரும்பி வைத்துட்டார். ஏதோ தெரியாம வந்துட்டார். இவக்கு விளங்கிச்சு, இந்த முடியில இந்த பக்கம் அவக்கு விளங்கிச்சு. அவ என்ன தெரியுமா செஞ்சா? கிதாப்ல எழுதுறாங்க அந்த பக்கத்தில் உள்ள முடி அப்படியே வெட்டி போட்டுட்டான். அவ்வளவு பக்குவமா இருந்தா ஆட்சியில் உள்ள பெண்ணுடைய பக்குவம். இதை பேசுறேன், ரோட்ல போற பொம்பளையில அல்ல, ஆட்சியில் உள்ள ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பக்குவம் இருந்துச்சு. என் முடியில ஒரு பாகத்தை அவர் கண்டுட்டார், வெட்டி போடுவோம். ஏன் அவ்வளவு பக்குவமா? அவ பெரிய ஒரு ஆலிமா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஜுலைஹா ஜுபைதா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி பெரிய ஆலிமாவாக இருந்தான். அவ கோலும் இந்த உலகத்தில் என்ன சரி சர்வீஸ் ஒன்று செய்யணும். அவ ஒரு கனவு உண்டு காண்றா. என்ன கனவு? சொல்றதுக்கு ஒரு மாயாதான் இருக்கும், ஆனா சொல்லதான் ஒன்றும். அவ என்ன கண்டா என்றா, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வகையான மிருகங்களும் வந்து இந்த ஜுபைதாவோட ஜினால ஈடுபடுற மாதிரி கண்டுட்டான். இவக்கு சரியான வெக்கம் என்னட்டா, இப்படி ஒரு கனவு ஒன்று கண்டான், மோசமான முறையில நடந்து கொள்ற மாதிரி ஒரு கனவு. ஒவ்வொரு மிருகங்களும் இவ சரியான அப்செட் ஆயின. ஆலிமா, பெரிய ஆபிதா, பெரிய ஒரு ஒரு பக்குவமான ஒரு பெண். இவ என்ன செஞ்சாண்டா, ஒருத்தருக்கு சொல்றாங்க அந்த காலத்துல ஆக கனவுகளுக்கு விளக்கம் செல்லக்கூடிய ஒரு ஆலிம் முஹம்மத் பின் சீரின். நான் சொன்னேன் ஹப்சா பின் து சீரின், அவங்களோட சகோதரர். செல்றாங்க பேய்த்து சொல்லுங்க, யாரெண்டு செல்லவானம், யாரெண்டு செல்லவானம், இப்படி ஒரு கனவு கண்ட என்ன விளக்கம் என்று கேளுங்க. ஒருத்தர் பேய்த்து சொல்ல, அவர் சொல்லிட்டாரு, இப்படி ஒரு கனவு காண்றதாக இருந்தா அது ஒரு ஆட்சியில உள்ள ஒரு சிறந்த பெண்ணாக தான் இருக்கும். நீங்க பெண்ண சொன்னா நான் விளக்கத்தை சொல்றேன்னு சொல்லிட்டார். பெண்ண செல்ல ஒரு வழியும் இல்லை. சொன்னாங்க சரி சொல்லுங்க, ஜுபைதா தான் பார்த்தேன், ஹாரூன் ரஷீதுடைய மனைவி.
சொன்னத்துக்கு பின்னால் என்ன தெரியுமா விளக்கம்? சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கொண்டு எப்படியா கொண்டு வேலை வாங்குவான் என்றா, மனிதர்களுக்கு மாத்திரம் அல்ல உங்களோட சேவையால மிருகங்களும் புரோசனம் எடுக்கும் என்பதாக. அதுக்கு பின்னால செஞ்ச ப்ரொஜெக்ட் தான் அந்த பக்தாத்ல இருந்து மக்கா முகர்ரமா ஹிஜாஸ் வர காட்டும் டேம் உண்டு மாதிரி தண்ணி ஏற்பாடு. ஹஜ்ஜாஜிகள் எங்க போனாலும் தண்ணி இருக்கும், மிருகங்கள் எங்க போனாலும். என்று அவங்க ஹஜ்ஜிக்கு போறது ஒட்டகத்துக்கு மேல, குதிரைக்கு மேல கோழிகள் எடுத்துக்கொண்டு போவாங்க. அந்த அமைப்புல என்ற நீண்ட சஃபர், 6 மாசம் 7 மாசம் சஃபர், எங்க போனாலும் எந்த இடத்துலயும் தண்ணி இருக்கக்கூடிய அமைப்புல ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யறா. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, 1000 வருடங்களுக்கு மேல அதுல மக்கள் பிரயோசனம் எடுத்தாங்க. மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்களும் சேர்ந்து. அவ எவ்வளவு பக்குவம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அவட மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று மாதிரி, அதுல அடிமை பெண்கள் 1000க்கு மேல குரான் ஓதிக்கொண்டே இருப்பான். அவ வஃபாத் ஆகின நேரத்துல யாரோ கனவுல கண்டாங்க, ஜுபைத எப்படி நடந்து கொண்டா நல்லா சொல்றாங்க, அல்லா என்னை எப்படி கபூல் பண்ணிட்டான் என்றா, அதுக்கு சபபாக அந்த ப்ரொஜெக்ட வச்சான். முதலாவதாக மண் வெட்டி எடுத்து பூமிக்கு அடிச்ச உடனே அந்த நேரத்திலே அல்லா என்ற முன்பின் பாவங்களை மன்னிச்சிருக்கிறான். அவனோட நோக்கம் இருந்துச்சு, என்னையால இஸ்லாத்துக்கு என்ன சரி செய்யணும், நான் என்ன சரி ஒரு சர்வீஸ் ஒன்று செய்யணும், என் புள்ளையில சரி ஆக்கணும், இப்படி ஒரு உணர்வு அந்த காலத்துல பெண்களுக்கு இருந்துச்சு. அந்த உணர்வு அல்லாஹ் கபூல் செய்யறான், அவங்கள வச்சு அல்லாஹ் வேலை வாங்குறான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட உள்ளங்கள் ஏன் மாற்றமாக இருக்கிறது? இந்த காலம் வல்லாஹி சொல்றேன் ஒரு சிறந்த காலமாக மாறுறதாக இருந்தா, ஆக முக்கியம்தான் பெண்கள் கிட்ட பெரிய மாற்றம் வரணும். அதுலேயும் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, பெண்கள் கிட்ட மாற்றம் வாரதுல முதலாவது மாற்றம் அவகிட்ட இல்முல் ஹதீஸ் வாரதோ தஃப்சீர் வாரதோ அல்ல. ஒரு பெண் கிட்ட மாற்றம் வாரதா இருந்தா முதலாவது மாற்றம் அவகிட்ட வெக்கம் வரணும். வெக்கம் இல்லாட்டி ஒரு பெண்ணுக்கு அடிப்படையே இல்லை. அந்த காலத்துல சஹாபா பெண்களை பாருங்க, எவ்வளவு வெக்கம் உள்ளவங்களா இருந்தா. முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, இப்ப என்னுடைய கணவன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும், என்னுடைய வாப்பா அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் வீட்டில் அடுக்கப்பட்டு இருந்து அந்த ரூமுக்கு நான் ஜியாராக்கு போவேனோ செல்வாங்க. என்ற உள்ளம் சொல்லும், அடே வாப்பாவும் மாப்பிளையும் தான் இருக்கிறாங்க, நான் முழுமையான முறையில் என்னை மறைச்சு கொள்ள மாட்டேன். சொல்றாங்க, எப்ப என்னுடைய இந்த ரூமுக்குள்ள உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் அடக்கப்பட்டாங்களோ, அவர் ஒரு மஹரம் இல்லாத ஒரு ஆண். சொல்றாங்க, ஃபவல்லாஹி மா தகல்துஹு இல்லா வ அன மஷ்தூதத்துன் அலைய சியாபி. சொல்றாங்க, வல்லாஹி அந்த ரூமுக்குள்ள நான் நுழையவே இல்லை, முழுமையான முறையில் என்னை மறைச்சே தவிர, எவ்வளவு எழுமோ அவ்வளவு மறைச்சு கொண்டுதான் போவேன். ஏன்? ஹயா அன் மின் உமர், கபருக்குள்ள உள்ள உமருக்கு வெக்கப்பட்டு என்ன செஞ்சான், கபருக்குள்ளதான் உமர், ஆனா வெக்கம். ஒரு பெண்ணுக்கு அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு காரணம் முதலாவது அடிப்படை வெக்கம் தான். வெக்கம் இல்லாட்டி அவகிட்ட எவ்வளவு இல்ம் இருந்தாலும் வேலை இல்லை, அவகிட்ட எவ்வளவு அமல் இருந்தாலும் வேலை இல்லை. ஏன்? வெக்கம் என்றது அல்லாஹ் பெண்கள் கிட்டால எதிர்பார்க்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குர்ஆன்ல பாருங்க, அல்லாஹ் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்துல, மதியனுக்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க போறாங்க. அந்த நேரத்துல ரெண்டு பெண்கள் தண்ணி எடுத்து கொண்டிருக்கிறாங்க, ஷுஐப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு மகள்மார்கள். ஆண்கள் இருக்கிற சுட்டி அவங்க ரெண்டு பேரும் தூரமா இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்ன விஷயம்? ஆண்களுக்கு பின்னாலதான் நாங்க எடுக்கணும், என்னடா வாப்பா சரியான வயசாளி அவருக்கு வந்து கொலையலா. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பக்கெட் எடுத்து கொண்டு போயிட்டு தண்ணி எடுத்து தண்ணியை கொடுத்து அந்த பெண்கள் போறாங்க. வாப்பா கேக்குற, என்ன நேரத்தோட வந்துட்டீங்க? இல்ல வாப்பா, எங்களுக்கு ஒரு வாலிபர் உதவி செஞ்சார். வாப்பா சொல்றார், அவரை கூப்பிட்டு கொண்டு வாங்கோ. ரெண்டு பேர்ல ஒருத்தர் போறாங்க, கூப்பிட்டு கொண்டு வாரத்துக்கு மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள. பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றான் என்று அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வஜாஅத் என்று சொன்னா போதும், வஜாஅத் என்றா அந்த பெண் வந்துட்டா, கூப்பிடுறதுக்கு வந்துட்டா, வந்தா. அல்லாஹ் அப்படி சொல்லி முடிக்கல, குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அதுல நுணுக்கங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த பெண் வந்த நட இருக்குது, அந்த பெண்ணுடைய நட அல்லாஹ்க்கு பட்டுட்டு. வஜாஅத் இஹ்தாஹுமா தம்ஷி அலஸ்திஹியா. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண் வஜாஅத் வந்துட்டா. எப்படி?
அலஸ்திஹ்யா தம்ஷி அலஸ்திஹ்யா, வெக்கம் அந்த பெண்ணை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புல, அந்த வெக்கம் அந்த பெண்ணை கண்ட்ரோல் பண்ற அமைப்புல. உதாரணத்துக்கு கடிவாளம் குதிரை என்ன கையில் இருக்குது, நினைச்சா ரைட்டுக்கு திருப்பலாம், நினைச்சா லெப்டுக்கு திருப்பலாம். அத மாதிரி கடிவாளம் எது, வெக்கம் நடந்து கொலையலா. ஒரு ஆணோட பேச போறன், கூப்பிட போறன், வாப்பா கூட்டால வந்து கொலையலா, அந்த பெண்ணுடைய நட அல்லாக்கு பிடிப்பட்டு அல்லாஹ் சொல்றான், வெக்கம் ஆதிக்க செலுத்தக்கூடிய நிலைமையில அந்த பெண் நடந்து வந்தா என்பதாக அல்லாஹ் சொல். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஏன் இதை நான் சொல்றேன் என்றா, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரோட நட இருக்குதே, அதுவும் வெக்கமான நடைதான். அவர் எப்படி போனார், ஒரு பெண்ணுக்கு பின்னால நான் நடந்து கொண்டு போறது நல்லமில்ல, எனவே நான் முன்னுக்கால போறேன், நீங்க பின்னுக்கால ரோட செல்லி கொண்டு வாங்க. அவரும் வெக்கமான முறையில தான் நடந்தாங்க. ஆனா ஆணுடைய வெக்கத்தல்ல குரான்ல சொல்லல, பெண்ணுடைய வெக்கத்தல்ல குரான்ல சொல்லிட்டான். ஆணுடைய வெக்கம் வரலாறு கிதாப்கள்ல தான் வருவது, மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வெக்கம். பெண்ணுடைய வெக்கம் அல்ல குரான்ல, கியாமத் வர காட்டியும் ஒவ்வொரு பெண்ணும் வாசிக்கணும் என்பதற்காக வேண்டி குரான் அல்லாஹ் சொல்ல, அந்த பெண்ணுடைய நடை எனக்கு பிடிப்பட்டு குரான்ல நான் போட்டுட்டேன். இந்த காலத்துல போற போக்க பார்த்தா வெக்கமா இருக்குது, அல்லாதான் பாதுகாக்கணும். நட அந்த பெண் நடக்கிற நேரத்துல காலுடைய சத்தம், அந்த ஷூடைய சத்தம், அந்த ஹீலுடைய சத்தம், குரான் என்ன சொல்லுது, ஒலா தொரிப் நபி அர்ஜுலிஹின், உங்களோட கால்களை தட்டி தட்டி நடக்க வானம், உங்களோட ஜீனத் வெளியாகிற மாதிரிக்கு சத்தம் வராம நடங்கோ. இந்த காலத்துல ஒரு ஃபேஷன், டிக் டாக் டிக் டாக் சத்தம் வந்தாதான் அது ஃபேஷன். குரான் சொல்லுது உங்களோட ஜீனத்தை மறையுங்க. فلا تخضعن بالقول فيطمع الذي في قلبه مرض وَقُلْنَ قَوْلًا مَعْرُوفًا. குரான்ல அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான், ஒரு பெண் பேசணும் எப்படி என்றது அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலா தஹ்தன பில் கவுல். இந்த காலத்துல கஸ்டமர் சர்வீஸ்ல ஆக முக்கியம் என்ன, முன்னுக்கு ஒரு பொம்பளை வைக்கிறது. எஸ் சார், கேன் ஐ ஹெல்ப் யூ சார். அவர் எவ்வளோ சாஃப்டாக பேசணுமோ அவ்வளோ பெரிய மார்க்ஸ் அவருக்கு. இஸ்லாம் சொல்லுது நீங்க அப்படி பேசவானா, யாருடைய உள்ளத்துல நோய் இருக்குதோ அடைய குரலே இப்படி இருக்குது, வாக்கு இப்படி இருக்கும், பாக்குறதுக்கு தான் ஆசை வரும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தஃப்ஸீர் மஆரிஃபுல் குர்ஆன் எழுதப்பட்டிருக்குது. எப்ப இந்த ஆயத் இறங்கிச்சோ, சில பெண்கள் பேசுற நேரத்தில் ஒரு பொடவொண்டால வாய மூடி பேசினாங்க, ஏன், குரல் கொஞ்சம் வித்தியாசமா கேட்கட்டும். நாங்க அந்த ஸ்வீட் வாய்ஸோட பேசுறது ஒரு பெருமைன்னு நினைக்கிறோம், குர்ஆன் சொல்றது பெண்ணுக்கு அது இல்ல பெருமை. فإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب. قرآن لله என்ன சொல்றான், இந்த நபியுடைய மனைவிமார்கள் கிட்ட சஹாபாக்களே நீங்க என்ன சரி கேக்குறதா இருந்தா, உலகத்துல ஆகப்பக்குவமான ஆண்கள் நபிமார்களுக்கு பின்னால சஹாபாக்கள், உலகத்துல ஆக சிறந்த பெண்கள் நபியுடைய மனைவிமார்கள், ரெண்டும் பக்குவத்துல உச்ச கட்டம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அந்த பக்குவமான பெண்கள் கிட்ட, ஏ பக்குவமான ஆண்களே, நீங்க கேட்கிற நேரத்துல ஹிஜாபுக்கு பின்னால கேளுங்க, ஏன், ذلك اطهر لقلوبكم وقلوبهن, அது உங்களோட உள்ளத்துக்கு பரிசுத்தத்தை உண்டாக்கும். நாங்க என்ன சொல்லும், எங்களுக்கு இந்த கெட்டெல்லாம் எல்லாம் இல்லையா ஹஜ்ரத், நாங்க பார்த்ததுக்கு எங்களுக்கு ஆசை வார இல்ல, இது ஏதோ கல்லால படைச்ச மனுஷன் மாதிரி, எங்களுக்கு எல்லாம் அப்படி கெட்ட எண்ணம் இல்ல ஹஜ்ரத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், நீங்க அப்படி சொல்றேன்டா கருத்து, அந்த சஹாபாக்களுக்கு கெட்ட எண்ணம் இருக்கிற சுட்டி அந்த மோசமான கல்புக்கு எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்படியா, உங்களுக்கு வேற சட்டம், சஹாபாக்களுக்கு வேற சட்டம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எவ்வளவு பெண்ணுக்கு மறைச்சு கொள்ளையிலுமோ அந்த அளவுக்கு அந்த பெண்ணுக்கு சிறப்பு கூட. மாரிஃபுல் குரான் தஃப்சீர்ல எழுதுறாங்க ஒரு சம்பவம், மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா மௌலானா தக்கியுடைய வாப்பா, ஒரு நாள் நபி அவங்க மஜ்லிஸ்ல கேக்குறாங்க சஹாபாக்கள் கிட்ட, ஐஜுல் மர்அத்தி அஃலல், உலகத்துல ஆக சிறந்த பெண் யார். ரெண்டு ரிவாயத் வருது, ஒன்று சஹாபாக்கள் கிட்ட கேக்குறாங்க, ஒன்று ஃபாத்திமா கிட்ட டிரெக்டாக கேக்குறாங்க ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. சஹாபாக்களோட மஜ்லிஸ்ல கேட்டதுல என்ன நடந்துச்சு, அலி ரழியல்லாஹு தஆலா அவங்க எழுப்பி போறாங்க, யாருக்கும் பதில் தெரியா, எழுப்பி போறாங்க ஃபாத்திமா கிட்ட கேட்டுட்டு வருவோம், உலகத்துல ஆக சிறந்த பெண் யார். நபி அவங்க கேக்குறாங்க ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, எடுத்த உடனே செல்றாங்க, மல்லா யராஹா ரஜுலன் வலா தரா ரஜுலன், எந்த பெண் அந்நிய ஆண்கள் யாரையும் கண்டும் இல்லையோ, அந்நிய ஆண்கள் இவவ கண்டும் இல்லையோ,
இவ கண்டும் இல்ல, இவ அடுத்தவங்க கண்டும் இல்ல, இவ உலகத்துல ஆக சிறந்த பெண் என்று சென்ன உடனே நபியாங்க அப்படியே கட்டி பிடிச்சு சொல்றாங்க, துர்ரியத்துன் பஅதுஹா மின் பஅல், ஃபாத்திமா நாங்கெல்லாம் ஒரே குடும்பம் தான், ஒன்றுக்குள்ள ஒன்று தான். அவங்கட உள்ளத்திலும் நபியாவோட உள்ளத்திலும் இதே பதில் தான் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுடைய அழக அல்லாஹ் வச்சிருக்கிறது வெக்கத்துல தான். எவ்வளவு வெக்கம் இருக்குதோ அவ்வளவு அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா கிட்ட கண்ணியம் இருக்குது, அவ்வளவு கண்ணியம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எனவே உலகத்தில் ஒரு பெண் சிறந்த பெண்ணாக மாறுறதாக இருந்தா அவ முதலாவதாக வெக்கம் உள்ள ஒரு பெண்ணாக மாறணும். அதுக்கு பின்னாலதான் இல்முடைய விஷயங்கள், தர்பியத்துடைய விஷயங்கள் அவகிட்ட அல்ல லேசாக தந்துடுவான். எப்ப இந்த மாற்றங்கள் வருமோ எந்த விதமான சந்தேகமும் இல்ல, அந்த பெண்கள் மூலமாக அல்லாஹ் அந்த பெண்களை மலடியாக வைக்க மாட்டான். அந்த பெண்கள் மூலமாக அல்லாஹ் உலகத்துக்கு ஆக சிறந்த படைப்புகள் அல்லாஹ் உண்டாக்குவான். அந்த பெண்கள் மூலமாக அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா உலகத்துல பெரிய வேலைகளை வாங்குவான். அல்லாஹ்க்கு சுபஹானஹு வ தஆலா தயாரா தான் இருக்கிறான். ஆனா அல்லாஹ் எதிர்பார்க்கிறது பெண்களுடைய பங்களிப்பு தான். அந்த யோசிச்சு பாருங்க, தீனுடைய விஷயமாக இருந்தாலும் சஹாபாக்கள் அவ்வளவு முன்னுக்கு பேய்த்து செய்யறதுக்கு காரணம் பெண்களுடைய சப்போர்ட். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரத் போறாங்க. ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்துல எந்த விதமான பணமும் வீட்டுக்கு கொடுத்துட்டு போகல. அவங்களோட வாப்பா அபு குஹாஃபா அந்த நேரத்துல கண் விளங்காத ஒரு மனிதன், வயசாளி, இஸ்லாத்தை தழுவிரிக்கல. அஸ்மா கிட்ட கேட்கிறாங்க, அஸ்மா உங்களோட வாப்பா எங்க போனா? சொன்னாங்க அவர் மதீனாக்கு பேய்த்திருக்கிறாங்க. சொன்னாங்க என்ன விட்டுட்டு பேய்த்திருக்கிறாங்க? இப்ப ஒன்றுமே விட்டுட்டு பேய்த்தில்ல. பாருங்க, மகள் 27 வயசு, டக்கெண்ணை பேய்த்து பொடி கற்கள் கொஞ்சம் பேக்ல போட்டுக்கொண்டு வந்துட்டு அப்பாட கையில கொடுக்கறாங்க. அப்பா புடிச்சு பாக்குறாரு, அவருக்கு கண் விளங்குது இல்ல. அவர் நினைச்சாரு பெரிய பெரிய காசு எல்லாம் வச்சுட்டு பேய்த்தண்டு. நான் என்ன செல்ல வாரேன்டா, ஒரு ஆண் தியாகம் செய்யக்கூடிய நேரத்துல பெண்ணுடைய பங்களிப்பை பாருங்க. அந்த பங்களிப்பு தான் ஆணை வெளியாக்கும். அந்த ஆணுக்கு தியாகம் செய்யறதுக்கு லேசி. அம்ரிபுனு ஜமோ ஹரதி அல்லாஹுத்தால் நொண்டி சஹாபி, ஜிஹாதுக்கு போறது வாஜிப் இல்ல, ஆனா மனைவிக்கு ஓனும் ஏந்த மாப்பிள்ள வீட்டுல மௌத்தாகினா எவ்வளவு பெரிய கேவலம், ஏந்த மாப்பிள்ள ஜிஹாதுக்கு போகணும் என்ற ஒரு ஆசை. அந்த மாப்பிள்ளைக்கு ஆர்வம் ஊட்டுறதுக்கு சொல்றாங்க, ஓ நான் கண்டன் கனவுல நீங்க ஓதோ யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வார மாதிரி. இத சொன்ன உடனே இவருக்கு ஜோஷ் ஆகிட்டு வாழெடுக்கிறார், வீட்டால வெளியே போறார். அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி, யாழனிய வீட்டுக்கு திருப்பி அனுப்பிடாதயா. எப்படி துவா? ஒரு பெண் தான் ஆசை விட்டுறாங்க. அஸ்மா ரதி அல்லாஹு தாலா அன்ஹாவங்க, இதே அபூபக்கருடைய மகள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், 100 வயசு ஆகிட்டு கண் பார்வை இல்லாம பேசிட்டு அப்துல்லா இப்னு ஜுபைர் மகன், அவங்க ஜிஹாதுக்கு போறதுக்காக வேண்டி தயாராகி, தெரியும் இப்ப போனா எப்படியும் எனக்கு ஷஹாதத் உண்டாகும், வாங்க உம்மை கிட்ட, உம்மோடைய ஈமான டெஸ்ட் பண்ணி பாக்குறான். சொல்றாங்க, தாயே நான் பார்த்தன் என்னோட இருந்த மக்கள் எல்லாம் இப்ப பேய்த்துட்டாங்க, நான் மட்டும்தான் சின்னொரு கூட்டத்தோடு இருக்கிறேன், யுத்தத்துக்கு போறதா இல்லையான்றதை யோசிச்சு கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். மகனே என்ன பேசுற, இதெல்லாம் மஷ்ரூ பண்ற விஷயமா? உனக்காக வேண்டி எவ்வளவு பேர் பேய்த்து உயிர் தியாகம் செய்ய நீ இப்ப என்னோட வந்து மஷ்ரூ பண்றாய்? அந்த நேரத்தில் அவர் சொல்ற, இல்ல தாயே நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கிறேன், உங்களே கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்று சொல்ற. அந்த தாய்க்கு கண் விளங்குது இல்ல. தாய் என்ன செஞ்சா, நெத்தில முத்தமிட்டு அப்படியே உடம்ப புடிக்கிறாங்க, தடாவுறாங்க, கவசம் முடித்திருக்கிறான். கேக்குறாங்க, மகனே நீ தான் மௌத்தாகறதுக்கு தயார் என்று சொல்றாய், கவசம் முடித்திருக்கிறாய் ஏன்? சொன்னாங்க, தாயே என்ன காரணம் என்றா, எந்த சந்தேகமும் இல்ல, நான் போனா இப்ப திரும்பி வரமாட்டேன். ஏன் உடம்ப எப்படி அந்த மக்கள் துண்டு துண்டா வெட்டுவாங்க, அந்த உடம்ப பாதுகாக்கிறதுக்காக வேண்டி கவசம் முடித்திருக்கிறேன். தாயுடைய வார்த்தை யோசிங்க, எங்களுக்கு இவ்வளவு தைரியம் இருக்கிறதா? நானும் நீங்களும் இப்ப கலிமா சொல்லிருக்கிறோம், அவங்களோட ரத்தம் அவங்க தியாகம் செஞ்சதின் காரணமா. தாயுட வார்த்தைய பாருங்க, மகனே அஷாத்துல் மத்பூஹது லா யஅலமு ஹஸ்ஸலஹ், என் மகனே ஒரு ஒரு குர்பான் செய்யப்பட்ட ஆட்டை அதோட தோலை உரிச்சா என்ன, கைய வெட்டினா என்ன, காலை வெட்டினா என்ன, குர்பான் செய்யப்பட்டதுக்கு பின்னால் அதுக்கு விளங்காதே மகன், உனக்கு ஷஹாதத் வந்ததுக்கு போற உனைய துண்டு துண்டா வெட்டினா என்ன, உனக்கு விளங்க போறது இல்லைன்னு கேக்குறான். அவட கையால் அப்படியே டிரெஸ் கழட்டுறாங்க,
ரெண்டு வேற துணிகளை கொடுத்துட சொல்லலாம், போ மகன் என்று சொல்ற. எவ்வளவு தைரியமான வார்த்தை! நாங்க சொல்லுவோம் எங்க புள்ள இப்படி போய்த்து சாவு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை, சகோதரிய ஜிஹாத் செய்யறாங்க, ஜிஹாத் செஞ்சு கொண்டிருக்கோம், பெரியோரு கல்லு வந்து அப்படியே தலையில படுவது. அப்துல்லா இப்னு ஜுபைரிட அந்த பட்ட உடனே ரத்தம் அப்படியே முன்னுக்கு கொட்டுது. அவரோட வாயால வார வார்த்தையை பாருங்க, சொல்றாங்க, வலஸ்னா அலல் அகாபி தத்மி குலூமுனா வலாகின் அலா அகதாமினா தக்கத்தருத்திமா என்று சொல்ற. நாங்க எவ்வளவு தைரியமான ஆண்கள் என்றா, எங்கட ரத்தமா இருந்தாலும் பின்னுக்கு கொட்டாது, எங்கட ரத்தமும் முன்னுக்கு தான் கொட்டும் என்ன சொல்ற. அல்லாஹ், ஏன் தாய் கொடுத்த அந்த தைரியம் அப்படியே போறாங்க, ரத்தம் கொட்டுது அதுன்னு சொல்றாங்க, முன்னுக்கு தான் கொட்டும் பின்னுக்கு கொட்டாது, நாங்க தைரியமான ஆண்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவ்வளவு அந்த பெண்கள் ஆசை விட்டு அனுப்பினாங்க ஆண்களை. சம்பாதிக்கிறதுக்கு ஜோசாக்கி அனுப்பல, இஸ்லாத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சுட்டு வாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஹபீப் இப்னு ஸைத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, நினைக்கிறேன் முஸைலமா கஸ்ஸாபுக்கு தாவத் கொடுக்கிறதுக்கு அனுப்புறான். போய் நபி, நான் நபி என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் பேச தாவத் கொடுக்கிறாங்க. அவன் மறுக்கிறான், சொல்றான், இல்ல முஹம்மது நபி இல்ல, நான் தான் நபி என்று சொல்றான். இவர் சொல்ல காது கேட்கது இல்ல, மறுவ சொல்லு, நான் நபி சொன்ன காது கேட்கது இல்ல, முஹம்மத் நபி என்று இவர் சொல்றார். இல்ல இல்ல, நான் நபி இல்ல, நீ சொல்றது எனக்கு கேட்கது இல்லன்னு சொல்றான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரெண்டு கை ரெண்டு கால் வெட்டப்பட்டுச்சு, ஷஹாதத். இந்த இந்த செய்தியை ஊட்டுல போய்த்து செல்றதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த செய்தியை ஊட்டுல போய்த்து யாருக்கு தைரியம் எதுக்கு செல்றதுக்கு? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய்த்து சொல்றாங்க, அந்த பெண்ணுடைய கண்ணால ஒரு தன் ஒரு கண்ணீர் சொட்டு வரல. வார்த்தை என்ன தெரியுமா? லிஹாதல் யௌமி அர்தஅதுஹு யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு நாள் வரணும், என் மகன் உஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை தியாகம் செய்யணும் என்ற நியத்திலே தான் பால் கொடுத்தன் யா ரசூலல்லாஹ், கவலைப்பட தேவையில்லை. பாலை கொடுக்க கொலே நியத் யா அல்லாஹ், என் மகன் ரத்தம் இஸ்லாத்துக்காக வேண்டி போகும். அந்த அந்த பெண்களுடைய தியாகம் கவலைதான். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், நாங்க நீங்க இங்க முஸ்லிம்களாக இருக்கிறோம். அந்த பெண்களுடைய பக்குவம், அவங்களோட தியாகம், அவங்களோட கவலை, அவங்களோட அழுக, உம்முல் ஃபலல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுங்களோட மனைவி, நபி அவங்களோட சாச்சட மனைவி, புள்ளேல் பத்து பேர் சொல்றாங்க, எனக்கு பத்து ஆம்பளை புள்ளேல், அந்த பத்து ஆம்பளை புள்ளேலும் பத்து நாடுகளுக்கு பெய்த்து வஃத் ஆகினாங்க, ஷஹீத் ஆகினாங்க. அவங்க துனியாவை சம்பாதிக்க போகல, தீன ஹயாத் ஆக்குறதுக்காக வேண்டி போனாங்க. நாங்க என்ன சொல்லுவோம், எங்கட மூத்த மகன் லண்டன்ல வேலை, அவர் பெரிய ஆபீஸ்ல்தான் இருக்கிறார். ஆ மஷா அல்லா, தாடி இருக்குதா? இல்ல இல்ல, அவன் தொழுறமும் இல்லை. ரெண்டாவது மகன் ஆஸ்திரேலியால இருக்கிறார். அவர் அவரோட அவர் ஒரு கிறிஸ்டியன் பொம்பளையதான் முடிச்சிருக்கிறார். ஆ மஷா, அவர் ஆஸ்திரேலியால நல்ல போஸ்ட்ல இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர், அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பெண்கள் மூலமா உலகத்துல என்ன ஹைரா இறங்க போகுது, பெருமையுடைய வார்த்தைகளாக பேசுறாங்க. மகன் பாவத்தில் இருக்கிறான், ஹராத்தில் இருக்கிறான், ஒரு கவலை இல்ல. உம்முல் ஃபலல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, எனக்கு பத்து புள்ளேல், பத்து புள்ளேல், பத்து நாடுகள்ல தீனுக்காக வேண்டி சிலவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க, சிலவங்க வஃத் ஆகினாங்க, அந்த எந்த மகண்டம் ஜனாசாவை நான் கண்ணால காணல என்று சொல்றாங்க. ஃபதல் இப்னு அப்பாஸ் ஷாம்ல அடக்கப்பட்டிருக்கிறார், அப்துல்லா இப்னு அப்பாஸ் தாயிஃப்ல அடக்கப்பட்டிருக்கிறார், உபைதுல்லா இப்னு அப்பாஸ் யமன்ல அடக்கப்பட்டிருக்கிறார் சொல்றாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் ஆப்பிரிக்கால அடக்கப்பட்டிருக்கிறான், ஃபசம் இப்னு அப்பாஸ் சமர் கந்தில், குசம் இப்னு அப்பாஸ் சமர் கந்தில் அடக்கப்பட்டிருக்கிறார், கசீர் இப்னு அப்பாஸ் என் பூல அடக்கப்பட்டிருக்கிறார், மஹபத் இப்னு அப்பாஸ் துனுஸ்ல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பத்து நாடுகள்ல ஒரு மகண்ட ஜனாசாவை கூட காணலன்னு சொல்றான். நாங்களும் மதீனா உம்ராக்கு போயிட்டு தாயிஃப்க்கு போன நேரத்தில் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவங்களோட மக்தபா, அவங்களோட கபர் எல்லாம், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இல்முக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்ச புள்ளே. நான்டா செல்றேன், எங்கட பெண்கள் இந்த காலத்துல மலடியே மலடியே பெரன் ஒரு ஒரு ப்ரொடக்ட் ஒன்று வாரது கஷ்டமா இருக்குது உலகத்தை மாத்துற அளவுக்கு. மாஷா அல்லா, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பல தீனுடைய உழைப்புகளை வச்சு இப்ப ஹாஃபிஸ் மார்களை, ஆலிம் மார்களை, பெரிய தாயிகளை உலகத்துல அல்லாஹ் வெளியாக்குறான். அந்த பெண்களுக்கு அல்லாஹ் பெரிய ரஹமத் செய்யட்டும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அப்படி பெண்கள் தான் இந்த காலத்துல தேவை. அவங்க நியத்து
பெத்தெடுக்கக்குள்ள நியத்தை வைக்கணும். என் மகனை வச்சியால் அதீன ஹயாத்தாக்கு, என் மகன தீனுக்காக வேண்டிதான் அவன் என்ன அமைப்பில் இருந்தாலும் அவன் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யணும். இந்த கவலை உணர்வு உள்ள கவல் உள்ள பெண்கள் தான் எங்களுக்கு தேவை. எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் யோசிக்க கூடாது, இது லேடிஸ்க்கு செஞ்ச பயான் இல்ல, உங்களோட மனைவிக்கு செஞ்ச பயான், உங்களோட மகளுக்கு செஞ்ச பயான், உங்களோட சகோதரிக்கு செஞ்ச பயான், உங்களோட சாட்சிக்கு மாமிக்கு செஞ்ச பயான். நான் யோசிக்கணும், என்ற குடும்பத்தில் உள்ள பெண்களை வச்சு நான் எப்படி வேலை வாங்குறது, இப்படி ப்ரொடக்ட்ஸ் தானே உலகத்துக்கு தேவை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எப்ப இந்த பெண்கள் சீராகுவாங்களோ அல்ல உலகத்துல மாற்றம் உண்டாக்குவான். இந்த காலத்துல ஆகப்பெரிய கவலை அதுதான். பெண்கள் பஜாருக்கு இறங்கிட்டாங்க, ஹியூமன் ரைட்ஸ் என்ற அமைப்புல திறந்து கொண்டு போறாங்க. அந்த ஃபித்னாவுடைய பாபு துரப்பட்டுச்சு. எப்ப பெண்கள் வீட்டுக்குள்ள போவாங்களோ, மறைவாக இருப்பாங்களோ, அல்ல ஹைருக்கு மேல ஹைர். ஒரு ஆண் சரியான அமைப்புல இருந்தா அந்த ஆணுடைய, அந்த பெண் சரியான அமைப்புல இருந்தா அந்த ஆணுடைய பணமும் சரியான அமைப்புல தான் செலவிடும். ஆனா ஒரு பெண் சரியான அமைப்புல இருக்காவிட்டால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சொல்ல, அந்த ஆணுடைய பணமும் மோசமான அமைப்புல தான் செலவழும். நான் சொல்றது விளங்குதோ தெரியா? செலவங்க நாங்களும் தான். நான் இன்னும் பேய்த்தில்ல, தாஜ்மஹாலை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஒரு முஸ்லீம் எந்த இடத்துக்கு பணம் செலவழிக்க இல்லையோ, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களை சகோதரர்களை, பணம் செலவழிக்கப்படுற இடம் இருக்கிறது, அது மோசமான இடமா தான் இருக்கு. அந்த காலத்துல இஸ்லாத்துல எவ்வளவு விஷயங்களுக்கு பணம் செலவழிச்சாங்க. ஆனா தாஜ்மஹால் என்று செல்றது ஒரு பெண்ணுடைய ஞாபகார்த்தத்துக்காக வேண்டி, மும்தாஜ் என்ற பெண்ணுக்காக வேண்டி கட்டப்பட்டது தான். யோசிங்க, இப்ப யாருட கையில் இருக்குது, அதுல வார இன்கம் யாருக்கு போகுது, அதுல இஸ்லாத்துக்கு ஏதாவது ஒரு நலவு நடக்குதா? எப்போ ஒரு முஸ்லீம் சரியா சிந்திக்காம துனியா என்றே இருந்து செலவழிப்பானோ, அந்த பெண்ணுக்காக வேண்டி செலவழிச்சிட்டான், அவன் பணத்தால் இஸ்லாத்துக்கு எதிர்ப்பான விஷயங்களுக்கு தான் பாவிக்கப்படும். அந்த அமைப்புல யோசிங்க, அந்த காலத்துல ஆர்கிடெக்சரை யோசிக்கிறது, அதை யோசிங்க, அது முஸ்லீம்களுக்கு அல்ல, ஏதோ அந்த தாய் கொடுத்தான். ஆனா செலவழிக்க வேண்டிய இடத்துல செலவழிக்காட்டி எங்களுக்கு எதிர்ப்பாக தான் அந்த பணம் ஒவ்வொன்றும் பாவிக்கப்படுவது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்கள், ஒரு பெண் சரியான அமைப்புல இருந்தா அந்த ஆணம் எவ்வளோ விஷயங்களை சாதிச்சு இருக்கலாம், ஒரு மஸ்ஜித் ஒன்று கெட்டிருக்கலாம், எவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்கலாம். ஆனா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அல்லாஹாக்கு சுபஹானஹுவத்தில் இறக்கமானவன் எல்லாத்தையும் மன்னிப்பான், நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம். ஆனா ஆக ஆக முக்கியம், சமுதாயத்துல ஆண்களை விட பெண்கள் கூட, பெண்களை விட சிறுவர்கள் கூட, இந்த பெண்கள் சீராகினாதான் வருங்கால சமுதாயம் சீராகும். எனவே எந்த அளவுக்கு பெண்கள் கிட்ட பருதா, இந்த நோம்புலம் இந்த ரமலான் வந்தும் நாங்க முழுமையான முறையில் எங்களை மறக்கல, நாங்க இன்னும் அதை பத்தி கவலைப்படல. என்னைய ஆண்கள் பாக்குறத பத்தி பெரிசா, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அது முகத்தை மூடுறது ஃபர்லா அல்லது சுன்னத்தா அல்லது வாஜிபா என்றதை பத்தி நான் பேச வரல. நான் செல்றன், வெக்கம் என்றது வாஜிப். அது செலவுல மக்கள் முகத்தை மூடுறது வாஜிப் இல்லை என்று சொல்லட்டும், சுன்னத் என்று சொல்லட்டும், அதை பத்தி நான் பேசல. ஒரு பெண்ணுக்கு வெக்கம் இருக்கிறதா இருந்தா அவ மூடி கொழுவா என்றதை நான் சொல்றேன். யாரும் ஒரு பெண் விரும்ப மாட்டா, எப்படியும் ஒரு முகத்தை பார்க்கிற நேரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை வரதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நான் அந்த ஃபித்னாவுக்கு விழக்கூடாதே என்றது ஒரு பெண் யோசிச்சா, அது வாஜிபா சுன்னத்தா. ரெண்டாவது விஷயம், ஒரு பெண்ணுக்குள்ள வெக்கம் என்ன? அல்லாஹுடைய பயம் உள்ள பெண், யால என்னையால யாரும் ஹராத்துக்கு விழக்கூடாது ரப்பே, அது சுட்டி நான் மறைக்கிறேன் என்றது இருக்குது, அது அவகிட்டுள்ள பக்குவம் தான். எனவே எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருமோ அந்த அளவுக்கு சமுதாயத்துல மாற்றம் வரும். அல்லாஹாக்கு சுபஹானஹு வதஆலா எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வாஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.